ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சிந்துவெளி நாகரிகத்தோட அடுத்த பாட் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு பாட் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட தொடர்ச்சியை வந்து இப்போ பார்க்கலாம் இதில் வந்து வணிகம் பற்றி பார்க்கலாம் அந்த சிந்து சமவெளி நாகரிகம் காலத்தில் வாழ்ந்த வணிகர்கள் வந்து பெரும்பாலும் பெரும் வணிகர்களாகவே இருந்திருக்கிறாங்க த அவங்க வந்து தரப்படுத்தப்பட்ட எடை மற்றும் அளவைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பொருட்களோட நீளத்தில் வந்து அளவிட வந்து அளவு குறிக்கப்பட்ட குச்சி ஒன்றை பயன்படுத்திக்கிறாங்க அதை வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து இவங்க வந்து யாரோட அதிகமாக வணிக தொடர்பு வச்சுக்கிட்டாங்கன்னா மொசபடோமியாவோட தான் மொசபடோமியாவுடன் தான் விரிவான கடல் வணிகம் மேற்கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிந்துவெளி முத்திரைகள் வந்து தற்காலத்தில் வந்து ஈராக் குவைத் சிரியா பகுதியை குறிக்கும் பண்டைய மொசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதியிலிருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எங்கெங்கன்னா தற்காலத்தில் வந்து ஈராக் குவைத் சிரியா போன்ற பகுதிகளை குறிக்கும் பண்டைய மொஸ்படோமியாவில் உள்ள சுமேர் பகுதியிலிருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுமேரியாவின் அக்காடிய பேரரசிற்குட்பட்ட அரசன் பேர் தான் வந்து நாரன்சின் அவர் என்ன பண்ணியிருக்காருனா சிந்துவேலி பகுதியில் மெழுக்காங்கிற ஒரு இருந்து அணிகலன் வாங்கின ஒரு குறிப்பை கூட எழுதி வச்சிருக்கிறாரு இப்போ நம்ம வந்து சிந்துவெளி நாகரிகம் வந்து இந்தியாவிலேயும் பாகிஸ்தான்லேயும் இருந்ததுன்னு சொல்லி படிச்சுமா அதே மாதிரி சுமேரிய நாகரிகம் வந்து எங்கெங்கெல்லாம் இருந்ததுன்னா மேற்காசிய நாடுகளான ஓமன் பக்ரைன் ஈராக் ஈரான் இந்த நாட்டிலாம் வந்து சுமேரிய நாகரிகம் அப்போ வந்து செழிப்புட்டிருந்தது இந்த பகுதியில் பகுதியில்ல அதாவது சுமேரிய நாகரிகம் நிலவிய பகுதிகளில் இல்லாமல் வந்து ஹரப்பா முத்திரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதிலருந்து என்ன தெரியுதுன்னா வந்து சிந்துவெளி மக்கள் வந்து உள்ள சுமேரியா வந்து நல்ல வணிக தொடர்புல இருந்திருக்கிறாங்கன்னு தெரியுது அப்புறம் வந்து யூனிஃபார்ம் ஒரு கல்வெட்டு வந்து ஹரப்பாவிற்கும் மொசபடோமியாவுக்கும் இடையே வணிக தொடர்பு இருந்துச்சுன்னு விரிவான தகவலை வந்து சொல்லுது அதில் வந்து மெழுக்காங்கிற ஒரு சொல் வந்து இடம்பெற்று இருக்குது அது எதை குறிக்குதுன்னா சிந்து பகுதியை குறிக்குது இது மட்டும் இல்லாமல் ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஒரு ஜாடி வந்து ஓமனில் கண்டறியப்பட்டதாகவும் சொல்கிறாங்க அதாவது ஹரப்பாவில் இருந்து சுமேரியா பகுதிக்கு எந்தெந்த பொருட்களை ஏற்றுமதி செஞ்சாங்கன்னா கார்னீலியன் வைடூரியம் செம்பு தங்கம் அது மட்டும் இல்லாமல் பலதரப்பட்ட மரங்கள் கூட ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு ஹரப்பா மக்கள் இந்தியாவில் இந்தியா மற்றும் வேறு பகுதிகளிலிருந்து மூலப்பொருட்களை வந்து வாங்கி அதை வந்து நிறையா செயல்முறைக்குட்படுத்தி அதுக்கப்புறம் வந்து அதை விற்றுருக்குறாங்க இந்த இது வந்து அவங்களோட அதிகமான வேலையாக இருந்திருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஹரப்பாவில் இருக்கிற முத்திரை எடைக்கல் காயக்கட்டைகள் மணிகள் இதெல்லாம் வந்து மொசபடோமியாவில் இருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மொசபடோமியாவில் வந்து ஒரு புராணம் இருந்திருக்குது அதில் வந்து மெழுக்காங்கிற ஒரு சொல் வந்து இருந்திருக்குது உங்களது பறவை ஜாகா பறவை ஆகுக அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அதன் ஒளி அரண்மனையில் கேட்கட்டும் அந்த புராணத்தில் எப்படி இருந்துச்சுன்னா உங்களது பறவை ஜாகா பறவை அதன் ஒளி அரண்மனையில் கேட்கட்டும் அப்படின்னு இருந்திருக்குது ஜாகா பறவைன்னா மயில் சொல்லி தொல்லியலாளர்கள் கருதுகின்றனர் அது மட்டும் இல்லாமல் பாரசீக வளைகுடா மொசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட உருளை வடிவ முத்திரைகள் வந்து சிந்து சமவெளியிலிருந்தும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம் வந்து லோத்தல் அதாவது குஜராத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது எந்த இடத்துலினா குஜராத்தில் லோத்தல்கிற பகுதியில் சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றின் கரையில் வந்து இந்த கப்பல் கட்டும் தளம் இருந்திருக்குது இந்த கப்பல் கட்டும் தளத்தை வச்சு தான் வந்து சிந்துவெளி மக்கள் வந்து வணிக தொடர்பில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது நெக்ஸ்ட் வந்து அவங்க பயன்படுத்தின எடைக்கற்கள் மற்றும் அளவீடுகளை பற்றி பார்க்கலாம் இந்த தந்த அளவுகோல் ஒன்று வந்து குஜராத் மாநிலத்திலிருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் வரை சிறிய அளவீடு இருந்தது அதன் சமகாலத்தில் கிடைத்ததில் அந்த காலத்தில் கிடச்ச அளவுகோலையே மிக சிறிய பிரிவுள்ள அளவுகோல் வந்து இதுதான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹரப்பா பண்பாட்டு பகுதியில் அதாவது ஹரப்பாவில் நுரைக்கல் செம்பு சுடுமண் தந்தத்தால் செய்யப்பட்ட முத்திரைகள் வந்து அதிக அளவில் கிடைச்சிருக்குது இந்த முத்திரைகள் வந்து மேபி எதுக்கு பயன்படுத்திருக்கலாமலாம் இப்போ எப்படி நம்ம கா இப்போ காயின் யூஸ் பண்ணுற மாதிரி வணிக தொடர்புக்கு வந்து மேபி பயன்பட்டுருக்கலாம்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் படிகக்கல்லால் ஆன கனசதுர எடைக்கற்கள் அப்போ வந்து எடைக்கற்கள் மேபி அதிகமாக எந்த மாதிரி இருந்துருக்குதுன்னா கணசதுர வடிவத்தில் இருந்துருக்குது அந்த காலத்தில் வந்து இரும முறைங்கிற ஒரு அளவீடு எடை அளவீடை பயன்படுத்தியிருக்காங்க அதாவது எடை விகிதம் இருமடங்காகிற மாதிரி அதாவது ஒன் ஈஸ்ட்டு டூ ஈஸ்ட்டு ஃபோர் ஈஸ்ட்டு எயிட்டுங்கிற விகிதத்தில் வந்து ஒரு சிறிய அளவீடு பயன்படுத்திக்கிறாங்க இன்றைய அளவீடு ப படி பார்த்தம்னா அது வந்து பதிமூணு புள்ளி அறுபத்தி மூணு கிராம் இந்த முறை மேபி எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம்னா இந்த இரும முறை அப்போ உலோகம் அணிகலன் இதெல்லாம் வந்து எடை போடுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க ஹரப்பா மக்களோட அளவுகோல் எப்படி இருந்துச்சுன்னா இப்போ அவங்களோட ஒரு இன்ச்சு வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் சென்டிமீட்டருக்கு சமமாக இருந்திருக்குது நெக்ஸ்ட்டு ஹரப்பா எழுத்துக்களை பற்றி பார்க்கலாம் ஹரப்பாவோடய எழுத்துக்கள் வந்து இன்னைக்கு வரைக்கே வந்து நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு புதிராகவே இருக்குது அதில் வந்து மொத்தம் ஐநூறுக்கும் மேற்பட்ட எழுத்துத்தொடர்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஹரப்பாவிலேயே மிக நீளமாக கருதப்படும் எழுத்து தொடர் எதுனால் இருபத்தி ஆறு குறியீடுகள் ஒரு சில அறிஞர்கள் வந்து இந்த எழுத்துக்கள் வந்து திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பட் அதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை ஒவ்வொரு அறிஞர்கள் வந்து ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க அப்படி எழுத்துக்கள் வந்து எத்தனை வடிவங்கள் இருந்துச்சுன்னா மேக்சிமம் நானூறுல இருந்து ஆறுநூறு வடிவங்கள் இருந்திருக்கு அதில் வந்து நாற்பது இல்லைன்னா அறுபது வடிவங்கள் மட்டுமே அடிப்படை அவங்க வந்து அந்த காலத்தில் எழுத்துக்களை வந்து களிமண் பலகையில் களிமண் பலகையில் சித்திரை வடிவத்தில் எழுதியிருக்கிறாங்க எழுத்துக்கள் வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லைன் எழுதுகிறாங்கன்னா அந்த லைன் வந்து ஃபஸ்ட் வடமிருந்து இடமாக எழுதுவாங்க நெக்ஸ்ட் லைன் வந்து அப்படியே இடத்து இடம் பக்கம் இருந்து வலது பக்கம் ஃபஸ்ட்டு வடமிருந்து இடம் நெக்ஸ்ட் லைன் இடம் இருந்து வளம் இந்த மாதிரி தான் வந்து ஹரப்பாவோடய எழுத்துக்கள் இருந்திருக்குது அப்புறம் வந்து ஒரு சில அறிஞர்கள் வந்து இந்த எழுத்துக்கள் வந்து திராவிட மொழி குடும்பத்தால் சார்ந்ததுன்னு சொன்னாலுமே வந்து சோவியத் அறிஞர்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க ஒரு சிலர் வந்து அதை வந்து மறுக்கிறாங்க வேறு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பிராமி எழுத்து வகைத்தான் சார்ந்ததுங்கிறாங்க ஆனால் இந்த எழுத்து வந்து இன்னைக்கு வரைக்கும் யாருனாலையுமே படிக்கவும் முடியல அதுவும் இல்லாமல் இது எப்போ எதை சேர்ந்ததுன்னு யார் ஒருமித்த கருத்து வந்து இல்லை எழுத்துல வந்து முதல் எழுத்து வடிவம் வந்து யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை நான் பார்த்து வச்சுக்கோங்க ஆல்ரெடி கேட்டிருக்காங்க முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது நெக்ஸ்ட் வந்து சிந்துவெளி வெளி நாகரிக மக்களின் பொருளாதாரத்தை பற்றி பார்க்கலாம் வர்த்தகம் அதாவது வணிக தொடர்பு ஆறாரோடெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா மொசபடோமியா ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் இதுக்கு வந்து சுமேரியா பகுதியில் வந்து சான்று ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்தது வந்து எதை இதெல்லாம் இறக்குமதி செஞ்சாங்க எதை இதெல்லாம் ஏற்றுமதி செஞ்சாங்கதை பற்றி கொடுத்துருக்காங்க இறக்குமதி வந்து தங்கம் செம்பு ஈயம் மற்றும் அரிய வகை கற்கள் இதெல்லாம் வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க ஏற்றுமதி செஞ்சது என்னென்னா கோதுமை பார்லி பயிறு வகை எண்ணெய் வித்துக்கள் பருத்தி ஆடை மட்பாண்டம் மணி சுடுமண் பொம்மை இதெல்லாம் வந்து இறக்குமதி ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க இறக்குமதி தான் வந்து தங்கம் செம்பு ஈயம் அரிய வகை கற்கள் இந்த கோதுமை பயிறு எண்ணெய் வித்துக்கள் பருத்தி ஆடை இதெல்லாம் வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க அந்த காலத்தில் வந்து வணிகம் பெரும்பாலும் எந்த மாதிரி இருந்திருக்குதுன்னா பண்டமாற்று வணிகமாகவே இருந்திருக்குது அவங்க வந்து பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஏதாச்சும் இப்போ வீடு கட்டுறது அந்த மாதிரி ஒரு சில கலைகள்லையுமே வந்து நல்லா தேர்ச்சி பெற்றவங்களா இருந்திருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து டெர்ரா கோட்டாங்கிற ஒரு சுடுமண் பாண்டம் செய்வதிலையுமே வந்து நல்லா திறமையானவங்களா இருந்திருக்குறாங்க அப்புறம் மொகஞ்சதாரோவில் இருந்து ஒரு நாட்டிய மங்கை ஒன்று கண்டு அது வந்து வலது கையை இடுப்பின் மீது வச்ச மாதிரியுமே இடது கையை வந்து வளையல் அணிந்து தொங்க விடப்பட்ட நிலையிலும் இருக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து செஞ்சுருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஹரப்பாவில் இருந்து ஒரு இருக்கல் சிற்பம் ஒன்று கண்டுபிடித்திருப்பாங்க ஃபஸ்ட்டு பக்கம் வந்து மனிதனின் பின்பக்க வாட்டிலுமும் மட் மற்ற பக்கம் வந்து நாட்டிய வடிவிலும் இருந்திருக்கு இந்த கலையில வந்து அவங்க வந்து நல்லாவே தேர்ச்சி பெற்றிருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து சிந்துவெளி நாகரிகமும் சமகால பண்பாடும் சொல்லலாம் இப்போ வந்து வடமேற்கு தான் வந்து சிந்துவெளி நாகரிகம் வந்து இருந்ததுன்னு சொல்லி நம்ம படிச்சிட்டு இருக்கோம் ஆனால் அதே டைம்ல வேற வேற பக்கம்ல அங்கங்க ஒவ்வொரு நாகரிகம் செழிப்பா இருந்திருக்கு அதை பற்றி தான் வந்து இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம் இப்போ வடமேற்கு இந்தியாவில் சிந்துவெளி நாகரிகம் செழிப்பா இருந்திருக்குது அதே மாதிரி இந்தியாவின் தென்பகுதி இந்தியாவின் தென்பகுதி என்னென்ன கேரளா இலங்கை இங்கெல்லாம் வந்து வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா மக்கள் அதிகமாக வேட்டையாடி சேகரித்து வாழ்ந்து வந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் படவு போக்குவரத்தை பற்றியும் கூட அறிவு பெற்றிருந்தார்கள் கட் கரப்பா மக்கள் வந்து தென்னிந்தியாவோட தொடர்பு கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க வந்து படகு போக்குவரத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கிறாங்க அதனால் வந்து இங்கு வாழ்ந்த மக்கள் வந்து தென்னிந்தியாவோட தொடர்பு கொண்டிருக்கலாம்னு சொல்லி சில அறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து தென்னிந்தியாவின் வட தான் வந்து கர்நாடக ஆந்திரா இருக்குது அங்கெல்லாம் வந்து வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா புதிய கற்கால பண்பாட்டுடன் தொடர்புடையதாக இருந்திருக்குது அந்த சைடெலாம் அது மட்டும் இல்லாமல் மேய்ச்சல் கலைப்பை சார்ந்த வேலை அப்புறம் வந்து புதிய கற்கால பண்பாடு எந்தெந்த இடத்துல இருந்திருக்குதுன்னா காஷ்மீர் கங்கை சமவெளி இதெல்லாம் வட இந்தியாவிலும் மத்திய கிழக்கு இந்தியாவிலும் பரவி இருந்தது அதாவது புதிய கற்கால பண்பாடு எங்கெங்கே இருந்ததுன்னா காஷ்மீர் கங்கை சமவெளி வட இந்தியா இதெல்லாம் அடுத்தது மத்திய கிழக்கு இந்தியாவிலும் பரவி இருந்தது அப்புறம் தக்காணம் மேற்கிந்தியா மேற்கிந்தியாவில் தக்காணம் பகுதியில் தான் வந்து செம்புகால பண்பாடு இருந்திருக்குது இப்போ வந்து இந்த பகுதிகளோடலாம் வந்து ஹரப்பா மக்கள் வந்து கண்டிப்பாக வணிக தொடர்பில் இருந்துக்கிறாங்கங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குது சோ வந்து ஹரப்பா நாகரிக காலத்தை என்ன சொல்றாங்கன்னா பல்வேறு பண்பாடுகளின் கலவைன்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இப்ப இந்தியாவுல வடமேற்கு இந்தியாவுல சிந்துவெளி நாகரிகம் தென்பகுதி கேரளா இலங்கை இந்த மாதிரி பகுதியெல்லாம் வந்து மக்கள் வந்து வேட்டையாடி உணவு சேகரித்து வந்திருக்காங்க அதே மாதிரி தென்னிந்தியாவின் இந்தியாவின் கர்நாடகா கே ஆந்திராவில் வாழ்ந்த மக்கள் புதிய கற்கால பண்பாடு வந்து அங்கே செழிப்பாக இருந்திருக்குது வட இந்தியாவிலேயும் மத்திய கிழக்கிந்தியாவிலும் வந்து புதிய கற்கால பண்பாடு நிலவிட்டிருந்திருக்கு அடுத்தது மேற்கிந்தியாவான தக்கான பகுதியில் வந்து செம்புகால பண்பாடு இருந்திருக்குது இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த பகுதிகளோடெல்லாம் வந்து கண்டிப்பாக ஹரப்பா மக்கள் வணிக தொடர்பு கொண்டிருப்பாங்க ஏன்னா அதற்கான நிறைய சான்றுகள் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது இதனால தான் வந்து ஹரப்பா நாகரிகம் வந்து பல்வேறு பண்பாடுகளின் கலவைன்னு சொல்லி சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சிக்கான காரணங்கள் எதால் வந்து சிந்துவெளி நாகரிகம் வந்து வீழ்ச்சி அடையிறது அதை பற்றி சொல்லியிருக்காங்க பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் வந்து சிந்துவெளி நாகரிகம் வந்து நல்ல செழிப்பாகவே இருந்திருக்குது அதுக்கப்புறந்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிய இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு என்னென்னலாம் காரணமாக இருக்கலான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறாங்க ஆனால் உண்மையான காரணம் இதுதான் வந்து யாருனாலையுமே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல ஆற்றின் கரையில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு இப்போ வந்து ஏதாவது ஒரு நாகரிகம் தெளிப்பாக இருக்குதுன்னா அது எல்லாமே வந்து ஆற்றின் கரைகளில் தான் வந்து இருக்குது ஒரு வேளை ஒரு சில காரணங்களால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம் அதனாலேயும் கூட இந்த நாகரிகம் அழிவுட்டு இருக்கலாம் அல்லது வறட்சியின் காரணமாக பெரும் வறட்சியின் காரணமாக அழிவுட்டு இருக்கலாம் சுற்றுச்சூழல் மாற்றத்தின் காரணமாக அது மட்டும் இல்லாமல் ஆரியர்கள்ட வந்து வலிமையான ஆயுதமெல்லாம் நிறையா இருந்து அது நல்லா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் அது மட்டும் இல்லாமல் வேகமாக செல்லும் குதிரைகள் இருந்திருக்கு இருந்திருக்குது இப்போ வந்து சிந்துவெளி நாகரிகத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாளையே வந்து ஆரியர்கள் வந்து நம்ம இந்தியா மீது படையெடுத்து வந்துட்டாங்க ஒருவேளை இந்த ஆரியர்களின் படையெடுப்பினால கூட இந்த நாகரிகம் அழிஞ்சிருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது இயற்கை சீற்றங்கள் இப்போ வெள்ளம் தீ விபத்து இந்த மாதிரி இதனாலேயோ அல்லது காலநிலை மாற்றங்களாலோ காடுகள் அழிதல் போன்ற செயல்களால கூட வந்து வீழ்ச்சி விட்டுருக்கலாம் அவரை வந்து ஏதாச்சும் ஒரு தொற்று நோய் கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அப்புறம் வந்து அகழ்வாராய்ச்சியின் போதும் மோஞ்சதாராவில் வந்து ஒரு நிறையா பக்கம் வந்து எலும்பு குவியல் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதனால வந்து ஒருவேளை இந்த பகுதி வந்து அயலவரின் படையெடுப்புக்கு உள்ளாகி இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த எலும்பு குவியல் வந்து அதுக்கு ஒரு சான்றாக இருக்குது அடுத்தது வந்து அவங்க மேக்சிமம் எல்லாத்துக்குமே மரத்தாலான பொருட்களை வந்து அதிகமாக பயன்படுத்திருக்காங்க ஒருவேளை ஏதாவது பெரும் தீ விபத்தினால கூட அதெல்லாம் அழிஞ்சிருக்கலாம் அடுத்து வந்து கோட்டைகள் பல அழிக்கப்பட்டு இருக்குது அந்த காலத்துல வந்து கோட்டைகள் வந்து நிறையா அழிக்கப்பட்டிருக்குங்கிறத பற்றி செய்தி வந்து ரிக் வேதத்தில் சொல்லியிருக்காங்க ஒரு வேளை அதனால் கூட வந்து சிந்து வெளி நாகரிகம் வந்து வீழ்ச்சி விட்டுருக்கலாம் ஆனால் இதுதான் காரணம்னு சொல்லி எதுவுமே வந்து இல்லை எல்லாமே வந்து ஒரு இதில் சொல்கிறாங்க இந்த சிந்து வெளி நாகரிகம் அழியிறதுக்கு இதுதான் காரணங்கிறதுக்கு எந்த ஆதாரமுமே இன்றைக்கி வரைக்கும் கிடைக்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.